ஒரு 15,000 ரூபா பணம் வந்து என் பேங்க்கு கொண்டு வந்து கிரெடிட் ஆச்சு, ஒரு மொபைல் மட்டுமே வச்சுக்கிட்டு நான் எப்படி மணி பண்ணுற விஷயத்த இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன் அப்படின்றது தெளிவாக அந்த வீடியோ பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏன் பண்ணக்கூடிய ஒரு அமௌண்ட்லேருந்து எடுத்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்கு லைவாக ஜிபே கேஷ் ப்ரைஸ் தான் அனுப்போம். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் நியூ சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் சரி, ஓல்டு சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் சரி, உங்களுக்கும் இந்த கிவ்வே கேஷ் ப்ரைஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படின்றத தெளிவாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருந்தபடி மணி ஏன் பண்ணணும்னு நினச்சிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஹரிடாக்கி சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்கிறது ஒரு 15,000 மணி வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன் மட்டுமே வச்சு நான் ஏன் பண்ண அமௌண்ட். அதே மாதிரி அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்கு லைவாக ஜிபே கேஷ் ப்ரைஸ் வந்து அனுப்பிடுவோம். அதுக்கப்புறம் எப்படி ஏன் பண்ணுற விஷயத்த தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். வீடியோ பாருங்கள். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கிவ்வே கேஷ் ப்ரைஸ்க்காக வந்து மெயில் அனுப்பியிருக்காங்க. அவங்கள ஒருத்தவங்க வந்து இப்போ நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். பெர்லிஷா அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா அவங்க யூபிஐ வந்து அனுப்பியிருக்காங்க. கிவ்வே ஃப்ரம் ஹரிடாக்கிஸ்ன்னு டைப் பண்ணிக்கலாம். பேமெண்ட் சென்ட் ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்களுக்கும் கிவ்வே கேஷ் ப்ரைஸ் வேணும் தோணுச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை பற்றி இந்த வீடியோ பற்றி பாசிட்டிவான கமெண்ட் கீழே கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்க இந்த வீடியோ எடுத்து ஷேர் பண்ணிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கு உங்கள் யூபிஐ ஐடியை சேர்த்து சென்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோவில் நீங்கள் நியூ சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் சரி ஓல்டு சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் சரி உங்களுக்கும் கிவ்வே கேஷ் ப்ரைஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு வழியாக மொபைல் மூலமாக எப்படி மணி பண்ண போகிறோன்ற விஷயத்த ஹவு டு அப்ளைன்ற மாதிரியான ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். எப்படி அப்ளை பண்ண போகிறோன்ற ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அப்புறம் அப்ளை பண்ணுங்கள். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் வீடியோ பார்க்குறீங்களே தவிர அப்ளை பண்ண மாட்டீங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம் இல்லையா, அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அவங்க என்னென்ன மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்கன்னு பார்க்குறப்போ நம்மளுடைய மொபைல் நம்பர் வந்து கேட்பாங்க. அது வந்து ப்ராப்பராக என்ட்ரி பண்ணிக்கோங்க. நிக் நேம்னு பார்க்குறப்போ உங்கள் நேம் வித் இன்ஷியல் ஆர் சம்திங் உங்களுக்கு பிடிச்ச நேம் வந்து கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்ட் பாஸ்வேர்ட் மட்டும் என்ன கொடுக்குறீங்க தயவு செய்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இல்லை எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஐஐக்கான க்ளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுக்குற டைப் பண்ணுற பாஸ்வேர்டு வந்து அதிலே இருக்கும். ஸோ தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இன்விடேஷன் கூட ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கோங்க ஃபார் எவர் எக்ஸ்ட்ரா போனஸ். ஸோ டோன்ட் வரி அபவுட் எனிதிங். ஸோ அதுக்கப்புறம் ஓடிபி வெரிஃபிகேஷன் கோட் இதெல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த ஓடிபி வெரிஃபிகேஷன் கூட சென்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா இந்த மொபைல் நம்பருக்கோ இல்லை வாட்ஸ்அப்போ வந்து உங்களுக்கு ஓடிபி வரும். அதை ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் இதில் சைன் அப் நவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ எனக்கு இதில் ஏற்கனவே அக்கௌண்ட் இருக்குது. நான் லைவாக என்னோட ஏர்னிங்ஸ் காட்டுறேன். லைவாக என்னோட எப்படிலாம் இந்த விஷயம் பண்ணுன்றதை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். எப்படின்ற தெளிவாக பாருங்கள். இப்போ நான் லாகின் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ள வந்து போகிறேன். எனக்கு ஏற்கனவே அக்கௌண்ட் இருக்கிறனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக லாகின் ஆகி உள்ளே வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அதோட ஆக்டிவிட்டிஸ் வந்து டிஸ்பிளேலேருந்து பாப்பப் ஆகும். அது பக்கத்தில் டச் பண்ணிங்கன்னா அது வந்து போயிடும். ஸோ இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் லைவாக என்னோட ஏர்னிங்ஸ் காமிச்சிடறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபேக் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. கீழே அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ என்னோட வாலெட்டில் பேலன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, 894 ரூபீஸ்னு பேலன்ஸ் இருக்குது. நான் ஏர்ன் பண்ண அமௌண்ட் இப்போது என்னோட லைவ் ரெக்கார்ட்ஸ் உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் ஏர்ன் பண்ண அமௌண்ட் எப்படி இருக்குன்றது இதில் டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட்ஸில் போனோம்னா இந்த விட்ராவல் ரெக்கார்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் போனோம்னா ஒரு 15,000 ரூபா பணம் வந்து எனக்கு க்ரெடிட் ஆயிருக்கு, பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நீங்களும் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கும் இந்த அமௌண்ட் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படிலாம் தெரிஞ்சிக்கிறதுக்கு வீடியோ நீங்கள் தெளிவாக பார்க்கணும். தெளிவாக பார்த்து நான் ஏன் பண்ண மாதிரி என் கூட சேர்ந்து நீங்களே ஏன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா பேக்கில் வந்துடலாமா. இப்போ நான் பேக் ஆப்ஷன் கொடுத்துட்டேன், ஹோம் பேஜ்க்கு ஆப்ஷன் வந்துட்டேன். ஸோ இவங்களோட அஃபிஷியல் டெலிகிராம் சேனல் வச்சிருக்காங்க, நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க உங்களோட விருப்பம். ஸோ பக்கத்தில் டச் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நம்ம இதில் எப்படிலாம் மணி ஏன் பண்ண போகிறோன்ற பற்றி பார்க்குறப்போ நம்ம ஏன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை டேரெக்ட் பேங்க் அக்கௌண்ட் மூலியமாக தான் விட்ரால் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஒன் பை ஒன்னா உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லித்தரேன். இப்போ நம்ம நிறைய ஏர்னிங்ஸ் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளான மெத்தட் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். கீழே டாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனதுக்கப்புறம் மை டீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் கோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் இந்த காப்பி லிங்க் இருக்கும். இந்த லிங்க்கை காப்பி பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எவ்வளோ பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோ பேர் ஜாயின் பண்ணுறப்போ அவ்வளோ ஏர்னிங்ஸ் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரி, இது மூலியமாக வந்து இன்கம் வருதுல்ல, இதெல்லாம் எப்படி பேமெண்ட் நீங்கள் வெளில எடுக்கலான்றதை சொல்லிடுறேன். விட்ரால் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். அதுக்கு முடி இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறாங்கள உங்களுக்கு ஒரு நாளைக்கு அதிகப்படியான வேல்யூன்னு பார்க்குறப்போ இதில் காட்டுறேன் பாருங்கள். இந்த டாஸ்க் ரிவார்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போகிறப்போ ஒரு நாளைக்கு நான் சொல்கிறது ஒரு 10 பேர் உங்கள் மூலியமாக ஜாயின் பண்ணுறப்போ வந்து இன்வைட் லிங்க் டச் பண்ணி வராங்களா, ஒரு 50 ரூபா கிடைக்கும். ஒரு 30 பேர் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு 300 ரூபா கிடைக்கும். ஒரு 50 பேர்னு பார்க்குறப்போ ஒரு 600 ரூபா. இதே 100 பேர்னு பார்க்குறப்போ ஒரு 1088 ரூபா. இதே 1000 பீப்புள்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறப்போ 11,800 ரூபான்ற மாதிரியான இவ்வளோ பேமெண்ட் நான் சொல்கிறது ஒரு நாளைக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் இன்வைட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து இன்கம் கிடைக்கும். சரி, இந்த இன்கம்ஸ்லாம் எடுத்தாச்சு, அப்போ நம்ம எப்படி விட்ரால் பண்ண போகிறோன்றதை தெளிவாக சொல்கிறேன். உங்கள் பேங்க்கு கொண்டு நம்ம விட்ரால் பண்ண போகிறோம். ஹோம் பேஜுக்கு வந்துடலாம். இதில் அக்கௌண்ட்னு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆட் பேங்க் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் சப்மிட் பண்ணணும். என்னென்னு பார்க்குறப்ப உங்கள் பேங்க்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து ப்ராப்பராக அதில் என்ட்ரி பண்ணுங்கள். அப்புறம் கார்டு ஹோல்டர் நேம், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்ல என்ன பேர் இருக்கோ அந்த பேர் வந்து என்ட்ரி பண்ணுங்கள். அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் இருக்கும் இல்லை அந்த மாதிரி வந்து ஷார்ட்டாக கொடுக்காதீங்க. உங்கள் அக்கௌண்ட் நம்பரில் இருக்கக்கூடிய ஃபுல் நம்பர் வந்து கொடுங்க. கொடுத்துட்டு கன்ஃபார்ம்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது சேவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்தப்புறம் கன்ஃபார்ம்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் ஆயிடும். இப்போ ஆட் ஆனதுக்கப்புறம் எப்படி இந்த பணத்தை விட்ரால் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். பேக்கில் வந்துடுறேன், ஹோம்க்கு வந்துடுறேன். இப்போது இந்த அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த வித்ட்ரா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். வித்ட்ரா அமௌண்ட்டு கேட்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம அமௌண்ட் வந்து என்ட்ரி பண்ணணும்.
இதோட அமௌண்ட் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து ஹண்ட்ரட்ஸாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 860 ருபீஸ் இருக்கு, 800 ருபீஸ் தான் என்னால் எடுக்க முடியும். ஒரு 20,250 ருபீஸ் இருக்குன்னா 20,200 தான் எடுக்க முடியும். ஸோ ஹண்ட்ரட்ஸ் வேல்யூ தான் ரன் பண்ணி எடுக்க முடியும். பட் ட்ரேட் பாஸ்வேர்டு, நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்பே உங்களுக்கு என்னென்ன பாஸ்வேர்டு இருக்கு, அந்த ட்ரேட் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணப்போ ஒரு பாஸ்வேர்டு கொடுத்தீங்க, அது வந்து லாகின் ஆகிறதுக்கு பாஸ்வேர்டு, ட்ரேட் பாஸ்வேர்டு வந்து இந்த பணத்தை வெளில எடுக்கிறதுக்கு. ஸோ இந்த ரெண்டு பாஸ்வேர்டு சேமாக வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீடெயில்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விட்ரால் ஆகும். அதுவும் ஒரு சில விஷயம் வச்சுருக்காங்க. காலையில் 9:30 மணிலேருந்து ஈவினிங் ஒரு 8:30 மணிக்குள்ளே தான் நீங்கள் வந்து இந்த விட்ரால் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் பண்ண முடியும். மினிமம் 200 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 50,000 வரைக்கும் வந்து விட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இருக்கக்கூடிய விஷயத்தில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் பார்த்துட்டு ப்ராப்பராக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா இதேமாதிரி எர்னிங்ஸ் வந்து எடுக்க முடியும். சரி, இப்போ அடுத்தபடி இன்னும் நிறையா நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு என்ன விஷயன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ பேக்கில் வந்துடுறேன். இப்போ இன்னும் நமக்கு நிறைய எர்னிங்ஸ் வேணும்னு வச்சுக்கோங்களேன். இதில் இந்த இன்வெஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா ஸ்டேபிள் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி அப்படின்னு மாதிரியான மூணு பிளான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேபிள் அப்படின்ற பிளானில் வந்து பார்க்குறப்போ ஒரு 558 ரூபா அப்படின்ற மாதிரி பிளான் வந்து நம்ம வாங்குறப்போ ஒரு நாளைக்கு 167 ரூபா வந்து நமக்கு கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. டோட்டல் ரெவன்யூ வந்து ஒரு 8,200 ரூபா வந்து கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. இருக்கக்கூடிய பிளான்ஸ் எல்லாமே பாருங்கள். இதெல்லாமே வந்து 49 டேஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னும் ஷார்ட் டைம் பீரியடில் வேணும் அப்படின்னா இந்த வெல்ஃபேர் ஆப்ஷனில் 1 டேயில் கிடைக்கிற மாதிரி, 3 டேஸில் கிடைக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஆக்டிவிட்டி அப்படின்ற பிளானில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 டேஸில், 17 டேஸில் கிடைக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குன்னு தோணுதோ ஸோ அந்த விஷயத்தை எடுத்து பண்ணுங்கள். இதில் நிறைய பேர் பண்ணுறப்போ நான் ரெண்டு விஷயம் வந்து சொல்ல நினைக்கிறேன். இந்த ஆப்ஷன் வந்து நம்ம எடுத்து பண்ணுறப்போ நம்ம ஓன் ரிஸ்க்கில் நம்ம எடுத்து பண்ணுறோம். நான் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து எர்னிங்ஸ் எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எர்னிங்ஸ் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து ட்ரை பண்ணி பார்க்குறது உங்களோட விருப்பம். அதே மாதிரி இந்த பிளானில் இப்படி இன்வெஸ்ட் நம்ம அப்படின்னு கிளிக் பண்ணுறப்போ எனக்கு வந்து ஒர்க் ஆகலை, அப்போ நான் என்ன பண்ணணும்னு ஒரு சில பேர் வந்து ஒரு சில கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. அவங்களான விஷயம் நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ இன்ட்டு மார்க் கொடுத்துட்டு பேக்கில் அப்படியே ஹோம் பேஜ்க்கு வந்துடுறேன். இப்போ நான் ப்ரொஃபைல் ஆப்ஷன் அக்கௌண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இந்த டாப் அப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதில் போய் தான் ப்ரொசீஜர் எப்படி நம்ம வந்து வாலெட்டில் வந்து ஆட் பண்ண முடியும். இந்த 100, 500 அப்படின்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 500 ஆப்ஷனே செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு 5 ஆப்ஷன் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு டு டெபாசிட் அப்படின்னு நான் கிளிக் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், இது அப்படியே ரீடைரக்ட் ஆகிட்டு கியூஆர் கோடுன்னு வரும். இந்த கியூஆர் கோடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது மூலமா நம்ம பே பண்ணலாம். வேறு ஒரு ஃபோன் இருந்தால் இதில் டேரெக்டாக பே பண்ணலாம், இல்லைனா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூகுள் பே, ஃபோன்பே அதில் வந்து எடுத்து நம்ம வந்து பே பண்ண முடியும். அதில் கொடுத்துட்டு உங்களுக்கு யூடிஆர் 12 டிஜிட் கோட் இருக்கும்ல, அதை எடுத்து இதில் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடும். சம்டைம்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணலாம் டேரெக்டாக வந்து ஆக்டிவேட் ஆகிடும். இப்படி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து வாலெட்டில் ஆட் ஆகும். இந்த மாதிரி வாலெட்டில் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இருக்கக்கூடிய பிளான்ஸில் இப்போது இந்த இன்வெஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஸ்டேபிள் பிளான் இருக்குது. இந்த ஆப்ஷனில் எனக்கு வேணும்னு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதில் என்ன பண்ண இன்வெஸ்ட் அப்படின்ற கிளிக் பண்ணிட்டு இப்போது நான் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் எனக்கு வாலெட்லேருந்து இங்கே டிடெக்ட் ஆகும். ஸோ இதை யாருமே பண்ணாமல் இதை மட்டுமே டேரெக்டாக டெபாசிட்டில் போய்ட்டு ஆப்ஷன் படி பண்ணாமல் டேரெக்டாக இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதனால் சம்டைம்ஸ் எடுக்காமல் இருக்கும். ஸோ ப்ரொசீஜர் படி வீடியோ ஒரு வேலை நீங்கள் தெளிவாக பார்த்துருந்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக ஃபாலோ பண்ணுறப்ப இந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எர்னிங்ஸும் உங்களால் எடுக்க முடியும். இப்போது நான் பேக்கில் வந்துடுறேன். ஸோ இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய எர்னிங்ஸ் எடுக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா இந்த டாஸ்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் போயிட்டு இந்த மை டீம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் போயிட்டு இந்த லிங்க் காப்பி பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறப்போ நிறைய எர்னிங்ஸ் எடுக்க முடியும். இந்த டிப்ஸ்லாம் ஒரு வேலை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ஒரு எர்னிங்ஸ் எடுக்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் அப்ளை பண்ணிக்கோங்க. வீட்டில் இந்த வீடியோ மணி ஏன் பண்ணணும்னு வச்சுருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வேண்டாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம அரிடாகி சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.